உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா வ்ளாக்ஸ். எல்லோரும் எல்லா செல்வமும் பெற்று நலமாய் வாழ இறைவனை வேண்டுகிறேன். காலையில் சின்னதாக ஒரு கோலத்தை போட்டாச்சு, போட்டுட்டு அப்படியே சமையல் வேலை ஆரம்பிக்க வேண்டியதான். நீ வந்து காலையில் சாப்பாட்டுக்கு பூரியும் கூட பொட்டேட்டோ மசாலா அப்புறம் ஒரு தேங்காய் சட்னி அவ்வளோ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக வந்து பொட்டேட்டோ மசாலா பண்ணுறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி குக்கரில் வேக வச்சாச்சு, கூட கொஞ்சம் உப்பும் போட்டு வந்து பொட்டேட்டோ மசாலா தனி ரெசிபி வந்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து சுபஜா வ்ளாக்ஸ் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இது வந்து உருளைக்கிழங்கு வெந்தாச்சு, அப்படியே இறக்கி வச்சுட்டு மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி அவுட்டாச்சுன்னா நல்லாயிருக்கும். பொதுவாக எல்லா கிரேவியும் இந்த மாதிரி இது உருளைக்கிழங்கு கடலைக்கறி பண்ணுறதை விட இந்த மாதிரி பொட்டேட்டோ மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அது சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு கூடவே கொஞ்சம் கடலை பருப்பு அப்புறமா கொஞ்சமாக சோம்பு, வேறு எதுவுமே பெருசாக மசாலா இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. சோம்பு தான் தனியாக எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். கூட வந்து கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இது வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு தான் வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டேன், பொடியை நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு போடலாம். பொட்டேட்டோ வேக வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணியிருந்தேன், அதனால் இதில் கம்மியாக போட்டால் போதும். கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்க்கலாம். அப்புறமா நாலஞ்சு பல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக போட்டால் போதும் இஞ்சி. அதை போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சாச்சு. சைட்டில் வந்து பூரி பண்ணுறதுக்கு மாவு விரவிட்டுருக்கேன். பொதுவாக பூரி சப்பாத்தி எதுனாலும் நான் வந்து லைட்டாக கொஞ்சம் சூடு தண்ணி தான் சேர்ப்பேன். பச்சை தண்ணி சேர்க்குறப்ப இந்த மாதிரி லைட்டாக சூடு தண்ணி சேர்த்து பிசையும் போது நல்லாயிருக்கும், மாவும் சாஃப்டாக இருக்கும், பிசைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக கொஞ்சம் ஆயிலும் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு வச்சாச்சு. இதுக்கு வந்து என்ன தான் பொட்டேட்டோ மசாலா பண்ணாலும் கூட வந்து தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும், அதனால தான் தேங்காய் சட்னி. மாவு வெறி வச்சாச்சு, நீ வந்து அங்கே உள்ளியும் வதங்கியாச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். எடுத்து வந்து தொலியோடையெல்லாம் வேக வச்சுருக்கேன், தொலியை மட்டும் நீக்கிட்டு அப்படியே சேர்க்கலாம். நான் ஒரு மூணு நாள் விசில் விட்டு தான் எடுத்தேன், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து தான் இருக்கும். அதை அப்படியே சேர்த்துட்டு கரண்டி வச்சு அப்படியே ஸ்மாஷ் பண்ணாலே நல்லா வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து அரை டேபிள்ஸ் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு அரை கப்பளவு சூடு தண்ணி, இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம், அது ஹீட்டாக இருக்கு இல்லையா, கொஞ்சமாக சூடு தண்ணியே சேர்க்கலாம். அரை கப்பளவு சூடு தண்ணி சேர்த்து அப்படியே கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சாச்சுன்னா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோதான், பூரி மசாலா ரெடி ஆயாச்சு. என்ன தான் கறி இருந்தாலும் பூரிக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சைடிஷ்னால் பொட்டேட்டோ மசாலா தான். அடுத்த வந்து ஒரு தேங்காய் சட்னி கூட பண்ணணுங்களா, தேங்காய் கொஞ்சமாக உள்ளி உப்பு பூண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலையெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து தாளிச்சு ஊற்றியாச்சு. கூட வந்து பாலுமே காஞ்சிட்ருக்கு. அப்புறமா பேன் வச்சு இது வந்து பூரிக்கு பொதுவாக வந்து கொஞ்சமாக பெருசு, அப்புறமா கொஞ்சம் சின்னது, அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சின்னது, மினி பூரி மாதிரி அந்த மாதிரி வந்து நான் வந்து பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டில் பூரி சுடும்போது கொஞ்சம் நிறைய ஆயில் இருக்கும், அடுத்து ஆயில் கம்மியாகிட்டே இருக்கும் இல்லை, அப்போ வந்து இதோடைய ஷேப்பும் கம்மியாகிடுச்சுன்னா எல்லா பூரியும் நல்லாவே ஒன்றே மாதிரி வெந்திருக்கும். சைஸு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் வந்து நல்லா வெந்து கிடைக்கும், ஆயிலும் கொஞ்சம் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் பூரியெல்லாம் பொரிச்சுட்டு இந்த பெரிய பூரியெல்லாம் பொரிச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மினி பூரியும் பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், காலையில் சாப்பாடு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி வந்து பூரி, பொட்டேட்டோ மசாலா, அப்புறமா ஒரு தேங்காய் சட்னி, அடுத்து என்றைக்கு மாதிரி ஒரு பாயில்டு எக்கு. அடுத்து சாப்பாடை முடிச்சுட்டு நீ வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணணும் இல்லையா, காய்கறிகள் எதுவுமே எடுத்ததில்லை. நல்ல மழை, காலையில் கொஞ்சம் மழை இல்லாமல் தான் இருந்துச்சு, அடுத்து பார்த்தாச்சுன்னா ஒரு 9 மணிலேருந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சு, காய்கறிகள் எடுக்கவும் முடியலை, அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் நேற்று முந்தா நாள் எடுத்த கிழங்குமே கொஞ்சம் இருந்துச்சு, நேற்றையும் கொஞ்சம் அவிச்சிருந்தோம். பொதுவாக எல்லா கிழங்குமே நிறைய நாள் இருக்கும், இந்த மரவள்ளி கிழங்கு வந்து என்னென்னா 3 நாள் 4 நாளுக்கு மேலே இருக்காது, கிழங்கு வந்து கருத்துரும்.
அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இதை வந்து ஏதாவது ரெடி பண்ணிட வேண்டியதுதான். கூட்டில்லைன்னா குழம்பு வைக்கிறது, மயக்கிறது, அவிக்கிறது ஏதாவது பண்ணணும். தோலை சீவிட்டு கொஞ்சமாக கழுவி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வந்து நறுக்கி எடுத்துட்டேன். இது வந்து மயக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் சீக்கிரமாக வேகும், நல்லா மயக்கவும் முடியும். பொதுவாக கிழங்கு மயக்கும் போது இதுக்கு வந்து கூட நல்லா ஒரு மீன் கறி இல்லைன்னா இறைச்சி ஏதாவது வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். திரும்ப ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து தண்ணியும் ஊற்றி வேக வச்சாச்சு. இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், குட்டி குட்டியாக நறுக்கனாலேயும் சீக்கிரமாகவே வெந்துடும். அதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு வந்து மீன் வரல, இது வந்து நேற்றுக்கு உள்ள கொஞ்சம் மீத மீன் இருந்துச்சு, கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் சாலையும் கொஞ்சம் கார மீனும் இருந்துச்சு. இதில் தான் கொஞ்சம் குழம்பும் வைக்கணும், கொஞ்சம் பொரிக்கவும் வேணும். அதை அப்படியே கழுவிட்டு வந்த கேப்பில் வந்து கிழங்குமே வெந்தாச்சு. அதையும் அப்படி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரமாக அப்படி இருக்கட்டும், மயக்கிறது கொஞ்சம் பருவமாக வரும்னு அப்படியே வச்சுட்டு சைட்டில் வந்து மீன் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து கிழங்கு மயக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கிழங்கு மயக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய், மிளகுத்தூள், ஜீரகம், மஞ்சள், கொஞ்சம் பூண்டு எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலாம். கறிவேப்பிலை, இந்த அரைப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து கிழங்கில் ஊற்றிட வேண்டியதான். கிழங்கு நல்லா வெந்திருக்கு, இந்த மாதிரி நல்லா வெந்தால் தான் மயக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சுருக்க அரைப்பை சேர்த்துட்டு நல்லா வந்து அப்படியே தட்டி விட்டுடலாம். ஸ்மாஷர் இருக்கவங்க ஸ்மாஷர் வச்சு இந்த மாதிரி இடிக்கலாம். நான் இந்த மாதிரி கரண்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மீன் நல்லா கொதிச்சு வந்தாச்சு. பொதுவாக இந்த ஸ்டேஜில் கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக வெந்தயத்தூள் வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன், அதையும் சேர்த்து கூட கொஞ்சம் கறிவேப்பிலை அப்படியே மூடி வச்சு இனி ஒரு 10 நிமிஷத்தில் மீன் கறியும் ரெடி ஆயிரும். இந்த அரைப்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுருக்கணும் மசாலா வேகிறதுக்கு, ஏன்னா இல்லைனா ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி வைக்கும்போது வந்து கண்டிப்பாக சிம்மில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும் சீக்கிரமாக. அடுத்து இப்போ வந்து மழை கொஞ்சமாக தெவந்து வந்தாச்சு, காய்கறி பறிக்கலாம். இன்றைக்கி வந்து வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக கீரை நின்றுச்சு அதான் பறிக்கணும். கூட வந்து கொஞ்சமாக வள்ளிப்பயறு, லாங் பீன்ஸ் கூட நின்றுச்சு, அதை பறிக்கலான்னு அப்படியே போயாச்சு. வயலெல்லாமே அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கி, நடக்கவே முடியலை. ஒரு வழியாக போய் பறிச்சிட்டேன், அது வந்து தொடக்க முன்னாடி வந்துச்சு, எல்லாமே குவிந்து நிற்கிதா, கஷ்டமே இல்லை, ஈஸியாக வந்துச்சு புடுங்கி. இந்த பக்கமாக கொஞ்சம் வள்ளிப்பயறு, இந்த பயிறு இந்த வாட்டி கயறெல்லாம் கட்டி விடவே இல்லை, கொஞ்சமாக கம்பு வச்சு கயறு கட்டி விட்டாச்சுன்னா மேலே போயிடும். இது வந்து இன்றைக்கி இந்த வாட்டி வந்து தரையிலே பறந்துருக்கிற மாதிரி இருக்குது, தனியாக எல்லாம் கவனிக்கிறதுக்கும் டைம் இல்லை. இது வந்து எப்பப்பா இருந்த மாதிரி ஒரு 4-5 செடி பயிரை வச்சாலே போதும், டெய்லியே காய் எடுக்கலாம். நேற்று முந்தா நாள் கூட கொஞ்சம் பறிச்சிருந்தேன், திரும்ப இன்றைக்குமே நிறைய காய் இருக்குது. ஒரு நாள் வீட்டுக்கு போதுமான அளவு காய் இருந்துகிட்டே தான் இருக்கும், டெய்லி இல்லைனாலும் 2 நாள் ஒரு வாட்டி கொஞ்ச நாள் நல்லா காய்ச்சிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு அளவு ஸ்டேஜ் ஆனதும் கூட சைட்டில் வேறு 2 விதை போட்டு வச்சாச்சுன்னா வந்து அடுத்து வந்துடும் சீக்கிரமாக. இது வந்து 2 வாரம் முன்னாடி காத்திருப்பேன், சவு சவு ஒன்று வச்சுருந்தோம், அதுவும் திளுப்பு வந்துட்டு தான் இருக்குது, நல்லா இருக்குது. அப்படியே காயெல்லாம் பறிச்சிட்டு வீட்டு வந்தாச்சு. அதை வந்து பயிரை வந்து கழுவி அரிஞ்சிட்டு இருக்கேன். இதில் என்னென்னா சில பயிரெல்லாம் வந்து கொஞ்சம் முத்திட்டு அதை அப்படியே அரிஞ்சு போட்டால் நல்லா இருக்காது, ஆனால் அதான் தூரம் போட வேண்டாம், இதுக்குள்ளாடி இருக்க விதையை மட்டும் அப்படியே சேர்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் கூட சேர்த்தாச்சு. இந்த பயிரெல்லாம் அப்படியே காய போட்டு வச்சாச்சுன்னா விதைக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த அளவு தேவைப்படாது இல்லையா, அதனால் இந்த கூட்டிலே சேர்க்கலான்னு சேர்த்து அந்த கூட்டையும் வச்சாச்சுன்னா வந்து இந்த பயிரை கூட்டி வைக்கும்போது ஆயில் எதுவும் சேர்க்கலை. பொதுவாக இந்த மாதிரி பயிரை கூட்டி வைக்கும்போது ஆயில் அவாய்ட் பண்ணுவேன். நம்ம வந்து தோட்டத்திலே நல்லதாக நட்டுப்பட்டுருக்க பயிறு, அதை வந்து இன்னுமே ஆயில் இல்லாமட்டு கொஞ்சம் மோசம் ஆக்க வேண்டாம், ஹெல்த்தியாகவே வச்சு சாப்பிடலாம். கூட இந்த கீரை பயிரெல்லாம் போடும்போது கொஞ்சம் தேங்காயுமே கொஞ்சம் கம்மி பண்ணலாம். பொரியலுக்கெல்லாம் நிறைய அதிகமாக தேங்காய் போட்டால் நல்லா இருக்கும், ஆனால் இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் கம்மி பண்ணலாம், அப்போ நமக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்புறமா பூரி எல்லாம் வைக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி மத்தியானம் வந்து கொஞ்சம் ஆயில் அவாய்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுவேன். வீட்டில் பொதுவாக வந்து ஃபிஷ்ஷு, ஃப்ரைட் ஃபிஷ் வந்து ரொம்ப மஸ்ட்டு, அதனால் அதை அவாய்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இதுலையாவது ஆயிலை குறைக்க வேண்டியதுதான். அப்படியே மசாலா போட்டு வச்சுருந்து மீனை எடுத்து வச்சாச்சு.
நீ வந்து ரெண்டு கார மீனும் ரெண்டு சால மீனும் பொரிச்சேன். கார மீன் குழந்தைங்களுக்கு, சால மீன் வந்து ஹஸ்பண்டுக்கு. ஹஸ்பண்ட் வந்து கார மீன் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி அப்படி தான் ஓரளவு ஒரு வழியாக இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆயாச்சு. டெய்லி மாதிரி சம்பாரிசி சோறு, அடுத்து மயக்கின கிழங்கு இருந்துச்சு இல்லையா, மரவள்ளி கிழங்கு கூட கீரை பயறு, அப்புறமா சாண மீனை வந்து நெய் கறியாகவே எடுத்துட்டேன். தனியாக எக்ஸ்ட்ராவாக கறி வைக்கலை, கிழங்கு கொஞ்சம் இருக்கும் அது கறியாகவே எடுத்துட்டேன். கிழங்கு மயக்கும் போது மாதிரி கறியாக இருந்தாச்சுன்னா நல்லாயிருக்கும் மீன் கறி, அதனால் அப்படியே சாண மீனே மீன் கறியாக வச்சாச்சு. கூட வந்து ஃப்ரை ஃபிஷ், அவ்வளோதான் நீ மத்தியானம் சாப்பாடு தான். அடுத்த வந்து இது என்னென்னா, நேற்று முந்தா நாள் எடுத்த வந்து பூசணிக்காய் தோட்டத்தில் வந்து ஒரு பூசணி செடி வந்து நிறைய காய்ச்சி, ஒரு 10-15 காய்க்கு மேலே காய்ச்சிது. நிறைய பெருசு பெருசாகவும் இருந்துச்சு, ஆனால் அதெல்லாமே ரவுண்டு ஷேப்பாக இருந்தது. இதான் லாஸ்ட்டுக்காய், இப்போ வள்ளியும் காய்ஞ்சி போயிட்டு. இந்த காய் என்னென்னா இந்த மாதிரி எக் ஷேப்பில் இருக்குது. பொதுவாக பூசணிக்காய் வெளியே பார்க்குறதுக்கெல்லாம் சில நல்லா தான் இருக்கும், ஆனால் கட் பண்ணி ஆச்சுன்னா உள்ளே நல்லா இருக்காது. இந்த ஏலியன் பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி தாக்கம், அது வந்து ஒரு மாதிரி உள்ள எல்லாம் புழு புழுவாக பூச்சி பூச்சியாக இருக்கும், ஆனால் இதை பார்த்தாச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த வீக்கில் வந்து இந்த மாதிரி இந்த பூசணிக்காய் வச்சு என்னெல்லாம் டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெயினாக இந்த பூசணிக்காய் பறிக்கும் போது வீட்டில் பண்ணுறது வந்து அல்வா தான், அது ஒன்று தான் இந்த பூசணிக்காயில் ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம். அப்புறமா மோர் குழம்பு வைப்பேன், பூசணிக்காய் கூட்டு வைப்பேன். இந்த மாதிரி தான் ஒரு 2-3 சீடு தான் எடுத்து போட்டிருந்தேன். ஒரு செடி வந்து நிறைய காய் வந்துச்சு, இதுதான் கடைசி செடி, செடியும் முடிஞ்சாச்சு காஞ்சி போச்சு. அப்புறமா 4:00 ஸ்நாக்ஸுக்கு நீ வந்து வாழைப்பழம் இருந்தது, அதை வந்து கொஞ்சமாக எடுத்து சும்மா ஹீரோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குழந்தைங்க சின்னதில் ஒரு 10 ஆன அப்போவே இந்த மாதிரியெல்லாம் ஃபுட்டு கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு. கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த நேந்திர வாழைப்பழத்தை அப்படியே போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்தாச்சுன்னா நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் வந்து கோல்டன் கலர் ஆகணும், அது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் அந்த பனானாவோட ஸ்வீட்டும் இந்த கீயும் சேரும்போது நல்லாயிருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்க, இல்லாதவங்க ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். அப்படியே ஒரு டீயும் போட்டாச்சு. அடுத்தனைக்கு வந்து நல்லா மழைன்னு சொன்னேன் இல்லையா, வயல் பக்கமாக போகலாம். இப்போ வந்து கொஞ்சமாக தவிர்ந்துருக்கு, ஸோ வந்து டீயை குடிச்சிட்டு வயல் பக்கமாக போயாச்சு. இது வந்து நாவல் மர செடின்னு சொல்லிட்டு விதை போட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் மாமி கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு விதை போட்டு 5-6 செடி வந்திருக்கு, நீ ரெண்டெண்ண வை அப்படின்னு கொடுத்தாங்க. இது ஆல்ரெடி இங்கேயும் ஒரு நாவல் மரம் நிற்கி, இது என்னென்னா வீட்டில் தானாக முளைச்சது தான், அதை பக்கத்துலேயே வச்சுட்டேன். இது வந்து இன்னொரு டைப்பு குட்டியான காய் அப்படின்னு சொன்னாங்க, அதை பக்கத்துலேயே வச்சாச்சு. இப்போ மழை அதனால வரும்னு நம்பிக்கை இருக்குது. அடுத்து வந்து கொஞ்சம் கான், இதுவுமே வயலில் வந்து பறிச்சது தான், கொஞ்ச நாள் முன்னாடி பறித்தேன். அப்படியே கொஞ்ச நாள் காயட்டும் மழை வந்த அப்புறம் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதுலேயும் ஒரு 10-20 சீடு எடுத்துனே வச்சாச்சு. ஆல்ரெடி ஒரு 4-5 காய் செடி போல் நிற்கி, அதுவும் காய் வந்திருக்கு. இப்போ மழை தானே சீக்கிரமாக வந்துடும். இந்த மாதிரி மழை நேரத்தில் எல்லாம் வந்து விதை போட்டால் ரொம்ப ஈஸி, அதுக்கு சும்மா தண்ணி ஊற்றிட்டு இருக்காண்டா எல்லாம் சீக்கிரமாகவே வந்துடும். இது வந்து பக்கத்தில் தானே வந்த ஒரு வளதுனன் செடி தான், இது வந்து வாழைக்கெல்லாம் வந்து உர மண் போடும்போது அதில் வரும். பொதுவாக வேறு ஒரு வளதுனங்காய் செடி நிற்கி, அதில் வந்து ஒத்த ஒத்தையாக தான் காய் வரும், இதில் எல்லாம் கொத்து கொத்தாக காய் வரும். ஆனால் குட்டியாக தான் நிற்கும் செடி, கொத்து கொத்தாக காய் வரும். இது அந்த கொத்தில் 4 காய் நிற்கி, சில வந்து 5-6 காயெல்லாம் கூட வரும், ஆனால் செடி சீக்கிரமாக நாசம் ஆயிரும். இந்த பக்கம் ஏமா இது நட்ட செடி தான், இது வந்து ஒரு கத்திரிக்காய், அதுலேயும் ஒரு காய் நின்று பறிச்சாச்சு. இது வந்து ஒரு 2-3 வாரம் முன்னாடி கொஞ்சம் வெண்டை விதை போட்டிருந்தேன், அது முளைச்சிருக்கு. கூட்டவே வந்து களை செடி நல்லா முளைச்சாச்சு. இந்த வெண்டை செடியெல்லாம் இந்த மாதிரி நடும்போதும் அடியில் கொஞ்சமாக சாணம், இங்கே நல்லா சாணம் உரம் போட்டு தான் நடுறது. அந்த சாணம் உரம் போடும்போது இந்த மாதிரி புல் வந்து நிறைய முளைக்கும், அதெல்லாம் கொஞ்சமாக மாற்றி விட்டேன். இல்லைன்னா இந்த இப்போ கொஞ்ச நாளில் நல்லா மழை இருக்கிறனால நல்லா வேகமாக வளர்ந்து காதாயிரும், அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பிடுங்கி எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரே நாள் தான் வச்சோம் இந்த வெண்டை செடியெல்லாம், ஆனால் வந்து சிலது வந்து சீக்கிரமாக செடி வந்துச்சு, அது கொஞ்சம் வளர்ந்தாச்சு. சிலது வந்து குட்டியாக தான் நிற்கி. இதில் வந்து கீழா நெல்லி, தொட்டாவாடி, வேறு புல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி எல்லாமே களை செடி தான், அதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி மழை டைம்ல எல்லாம் எடுக்கும்போது ஈஸியாகவும் இருக்கும், தொட்ட உடனே வந்துடும், சீக்கிரமாக பிடுங்கி வந்துடும். ஒரு பப்பாயா செடியும் முளைக்குது, வேறு நிற்கனால அதையும் எடுத்தாச்சு.
வந்து தொட்டாவாரி இதெல்லாம் முள் இருக்கும் மெதுவாக தான் இருக்குது. அந்த மூட்டை பக்கத்தில் பிடிச்சி அப்படியே அள்ளி எடுக்கிறது தான். இதில் வந்து கொஞ்சம் ரேடிஷ் வச்சுருந்தேன். இங்கே வந்து ரேடிஷ் கிழங்கு வகையிலேயே அதிகமாக சாணம் போடலை, இருந்தாலும் கொஞ்சம் போட்டோம். அதில் வந்து கொஞ்சம் புல் குறவு தான். பொதுவாக சாணம் போட்டதுக்கும் போடாததுக்குமே நல்ல வித்தியாசம் தெரியும். இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ரெண்டு சீனி கிழங்கு வச்சுருந்தேன், அது வந்து இப்போ காடு மாதிரி ஆயிட்டு கொஞ்சம் ஏரியாவை அப்படியே கவர் பண்ணி விட்டுருக்கு. சீனி கிழங்கு வைக்கிறது ரொம்ப ஈஸி தான், சும்மா கிழங்கை வச்சாலே போதும். கிழங்கை வச்சு இந்த மாதிரி செடி வந்ததுக்கப்புறமா இந்த வள்ளி இருக்கு இல்லையா, இதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொம்பு கொம்பாக உடச்சி வைக்கலாம். கொஞ்ச நாள் அதுலேயுமே நல்லா காய் பிடிச்சிரும். இது அப்படியே தரையில் இருக்கிறனால வேற உடையே மண்ணில் சார்ந்து வேற உடையே இருக்குது. அது இதுக்கு இடையில தான் சைட்டில் தான் வந்து ஒரு முல்லை வச்சுருந்தேன், கொஞ்ச நாள் முன்னாடி வச்சது. இந்த ஏரியாவிலெல்லாம் மரவள்ளி கிழங்கு தான் வச்சுருந்தோம், அது இப்போ வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா தான் இந்த முல்லை செடியும் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதுக்கிடையில் இந்த சீனி கிழங்கு வள்ளியெல்லாம் போய் பிடிச்சாச்சு, அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒடிச்சு விட்டுட்டேன். எப்படியும் ரெண்டு வாரத்தில் திரும்பவும் காடு பிடிச்சிரும். அப்படியே அதையும் ஒடிச்சு விட்டுட்டு ஒடிச்செடுத்தேன் இல்லையா சீனி கிழங்கு வள்ளி, அதை அப்படியே வெட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் கொம்பெல்லாம் ஒடிச்சு எடுத்தேன். ஆல்ரெடி அந்த சைட்லேயுமே நட்டு நிறைய வந்துட்டு தான் இருக்குது. அதனால் ஒரு ஒன்று ரெண்டு வள்ளி தான் வச்சேன். இன்றைக்கி ரெண்டு வாரம் முன்னாடி வச்ச வள்ளி தான், இதே மாதிரி தான் ஒடிச்சு வச்சோம். அதுவுமே நல்லா தான் தெளித்து வந்திருக்கு. கூட அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு அதை பக்கத்துலேயே நிறைய இந்த மாதிரி செடி மழைனால வேகமாக முளைச்சி முளைச்சி வருது. சின்னதுலேயே இப்படி தான் பிடுங்கி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். அதையும் கொஞ்சம் எல்லாம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் அப்பப்போ பிடுங்க வேண்டியதான் எடுத்துகிட்டு. நீ வந்து நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணணும். காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு பண்ணுறதும் பரவாயில்ல, இந்த நைட்டு சப்பாத்தி பண்ணுறது தான் பெரிய வேலை. யார் தான் கண்டுபிடிச்சாங்களோன்னு தோணும். பண்ணுறதாவது ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் மார்னிங் டு ஈவினிங் ஒர்க் பண்ண டயர்டு இருக்குது. எப்பாடாயின் ஆயிரும். அதில் பொட்டேட்டோக்கு இது நைட்டு சப்பாத்திக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய நான் வந்து ஒரு கறினா தால் கறி தான். இந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு அரை கப்பு கொஞ்சம் வந்து பாதி வந்து பாதி அரை டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி இல்லைனா வந்து ஏதாவது குழம்பு மிளகாத்தூள் போடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் பூண்டு உள்ளி உப்பு கொஞ்சம் ஒரு பாதி தக்காளி கூட கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு குக்கரில் ரெண்டு மூணு விசில் போட்டு எடுத்தாச்சுன்னா ஈஸியாக ஒரு சப்பாத்திக்கு சைட் டிஷ்னால் இதுதான். என்ன தெரிஞ்ச அளவில் ஈஸியான ஒரு சைட் டிஷ் வந்து தால் கறி சப்பாத்திக்கு அதான் பண்ணுறது. நல்லா டயர்டாக இருந்தாச்சுன்னா இது இதை வச்சு சிம்பிளாக முடிக்க வேண்டியதான். கூட வந்து ஒரு ஹாஃப் பாயிலும் போட்டு கொடுத்தா போதும். அவ்வளோதான் இன்னைக்கு நைட்டு சாப்பாடை முடிஞ்சு இன்றைக்கி நான் வ்ளாக் முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.